ஒரு ஹெல்த்தியான மதுரை ஸ்பெஷல் பருத்திப்பால் பண்ணிடலாமா? இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருத்தி கொட்டையை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குறக்கரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் ஒரு ஃபில்டரில் மாற்றிட்டு கை வச்சு நல்லா அந்த அதில் வர எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கையிலே எடுங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் திருப்பி இன்னொரு டைம் போட்டு ரெண்டு டைம் பால் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பாலில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் போல் தேங்காய், ஒரு நாலு போல் ஏலக்காய் சேர்த்து நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருத்திப்பாலில் கால்சியம் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்தும் நிறைய இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க பருத்திப்பால் ரெகுலராக எடுத்துக்கலாம். கணையத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சு நூற தழும்பி வரும்போது நமக்கு தேவையான அளவு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெல்லம் கரையிற முறையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிக்கடிக்கு கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவை ஹாஃப் கப் டம்ளரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த அரிசி மாவு தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா திக்காக கொடுக்கும், குடிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அரிசி மாவு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜாக ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு சுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கலர் தேவைன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கல. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான பருத்திப்பால் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.